ரெண்டு நண்பர்கள் மீட் பண்ணிக்கும் போது வாட்ஸ் அப் டூட் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இதுக்கு மேல ஹலோ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை கூகுள் கொடுத்துருக்குங்க. என்ன விஷயப்பா, என்னப்பா சொல்றடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கு போட்டியா ஹலோ அப்படின்ற ஒரு ஒரு ஆப் வந்து கூகுள் ரிலீஸ் பண்ணிருக்கு. ALLO, நம்ம அல்லோ அப்படின்னே சொல்லிப்போம், அதான் ஈஸியா இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்ஆப்பே இருக்கு, நம்ம எதுக்கு புதுசா ஒண்ண டவுன்லோட் பண்ணி அதை வந்து உள்ள ஏத்தி வச்சு ட்ரை பண்ணி அப்படின்னீங்கன்னா அதான் விஷயமே. நீங்க புதுசா இருக்கிறத ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட்ஸ்ஆப்பை விடவும் வேகமா இதுல வந்து நீங்க சேட் பண்ண முடியும், பாயிண்ட் ஒன். அப்புறம் வாட்ஸ்ஆப்ல இல்லாத நிறைய எமோஜிஸ், லட்சக்கணக்கான எமோஜிஸ் உள்ள இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லியிருக்காங்க. மூணாவது முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, மெமரி ஸ்பேஸ். வாட்ஸ்ஆப் எடுத்துக்கிறதுல 1/3 ஆஃப் த மெமரியை தான் அல்லோ ஆப் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம், வாட்ஸ்ஆப்ல இருக்கிற மாதிரியே ஃபைல்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அல்லோலையும் ஒருத்தங்களோட அனுப்பலாம், அதுவும் சாட்டிங்ல இருக்கும் போதே அனுப்பிக்கலாம். இதெல்லாம் போக ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அல்லோல இருக்குங்க. இப்ப நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது, மச்சான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருந்தா சொல்றா, நீங்க நைட்டு சைனீஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லோல இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பத்தின தகவல்களை நீங்க கேட்டீங்கன்னா கடகட கடகடன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அது கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம அலாரம் வச்சுக்கிற வசதி, சினிமா டிக்கெட் புக் பண்ணிக்கிறது, வீடியோ பாக்குறது, கதை கட்டுரை இதெல்லாம் படிக்கிறது, செல்போன்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ எல்லாத்தையும் ஒரே ஆப்ல பண்றதுக்காக அல்லோ வந்து கூகுள் டிசைன் பண்ணிருக்காங்க. தற்போதைக்கு 200 ஸ்டிக்கர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்காமா. அது மட்டும் இல்லாம அல்லோ மூலமா நம்ம கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு MMS அனுப்ப முடியும் அப்படின்றது சொல்லிருக்காங்க. இது போக வீடியோ சாட்டிங் செய்யறதுக்காக டூவோ அப்படின்ற ஒரு ஆப்பையும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காக கூகுள் அறிமுகப்படுத்தி இருக்குதுங்க. வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் ஒரு கை பார்க்காம விடுறது அப்படின்னு சொல்லி கூகுள் கரங்கட்டி இறங்கியிருக்காங்க. பாப்போம், நமக்கு நல்ல விஷயம் தானே. அவனே தற்கொலை செய்து கொண்டான், மின்கொம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டான் என்று அரசு தரப்பில் சொல்லுவது முற்றிலும் பொய்யான தகவல். ராம்குமார் சாவில் உண்மையிலேயே ஏதோ மர்மம் அடங்கியிருக்கிறது என்பதை மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள்.